முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் உங்களில் ஒருவன் சுயசரிதை நூல் இன்று வெளியாகுகிறது. இதனை காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி வெளியிடுகிறார். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் பிரபாகரன் இணைப்பில் இருக்கிறார். பிரபாகரன், விவரங்கள். நிச்சயமாக தமிழக முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுதிய உங்களில் ஒருவன் தன் வரலாற்று நூல் வெளியீட்டு விழா தற்பொழுது சென்னை நந்தம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வர்த்தக மையத்தில் தொடங்கி இருக்கின்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கலந்து கொண்டு இந்த புத்தகத்தை வெளியிடுகின்றார். குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு பல்வேறு கட்சி தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக கேரள மாநிலத்தைச் சேர்ந்த முதலமைச்சர் பினராயி விஜயன் வருகை தந்திருக்கின்றார். அதே போல பீகார் மாநில எதிர்கட்சி தலைவர் தேஜஸ்வி யாதவ் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றார். சிறப்பு விருந்தினராக பல்வேறு கட்சியினருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல முதலமைச்சருடைய குடும்பத்தினை சேர்ந்தவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். தற்பொழுது விழா நடைபெறும் இந்த நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்திற்கு ராகுல் காந்தி வந்தடைந்திருக்கின்றார். குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்ட முக்கிய தலைவர்கள் அனைவரையுமே அந்த விஐபிக்கள் உள்ளே வரக்கூடிய பகுதியில் நேரடியாக முதலமைச்சரை நின்று அவர்களுக்காக பூங்கொத்து கொடுத்து அவர்களை முழுவதுமாக உள்ளே அழைத்து வருகின்றார். சுமார் 30 நிமிடங்களுக்கு மேலாக சரியாக 3:30 மணியளவில் இந்த பகுதிக்கு நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்திற்கு வந்த முதலமைச்சர் சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் நேரடியாக நின்று அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து உள்ளே வரவேற்றி இருக்கின்றார். சரியாக 4 மணிக்கு நிகழ்ச்சியை தொடங்க இருக்கின்றது. தமிழ் தாய் வாழ்த்து பாடலுடன் தொடங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சருடைய உங்களில் ஒருவன் புத்தகத்தை ராகுல் காந்தி எம்பி வெளியிடுகின்றார். அதனை முதலமைச்சர் பெற்றுக் கொள்கின்றார். தொடர்ச்சியாக மகளிரணி சார்பில் உரை நிகழ்த்தப்பட இருக்கின்றது. அதே போல சிறப்பு விருந்தினர்களாக நடிகர்கள் அதே போல திராவிட கழக தலைவர் கி வீரமணி ஆகியோர் வந்திருக்கின்றார்கள். கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் வந்திருக்கின்றார்கள். தற்பொழுது விழா நடைபெறக்கூடிய அரங்கத்திற்குள்ளாக முதலமைச்சர் அதே போல சிறப்பு விருந்தினர்கள் உள்ளே வந்து கொண்டிருக்கின்றனர். பிரபாகரன், தற்பொழுது முக்கிய பிரமுகர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் யாரெல்லாம் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார்கள், அது குறித்த விவரங்கள் என்ன? நிச்சயமாக தமிழக முதலமைச்சர் எழுதியிருக்கக்கூடிய உங்களில் ஒருவன் இந்த சுயசரிதை புத்தகத்தை வெளியிடக்கூடிய நிகழ்வானது இன்னும் சற்று நிமிடங்களில் தொடங்கி இருக்கிறது. இந்த நிகழ்வில் திமுக மகளிரணி சார்பில் வரவேற்பு ஆற்ற இருக்கின்றது. அதே போல சினிமா பத்திரிகை துறையின் முக்கிய பிரபலங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். நடிகர் சரத்குமார், பிரபு, நாசர், ராஜேஷ் ஆகியோர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். முக்கிய கட்சி தலைவர்கள் என்றால் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் இங்கே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். திராவிட கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி கலந்து விடுதலை தலைவர் வேலுமுருகன் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் அதே போல அமைச்சர்கள் என அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. அனைவரும் தற்பொழுது விழா நடைபெறக்கூடிய இந்த வர்த்தக மையத்திற்கு வந்திருக்கின்றார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.